Hi friends, welcome to Nallathor Veenai channel. In the video, we will see soft Vazhaipazha Kajada. If you are first time watching our channel, please subscribe to our channel. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவையை தூக்கி காட்டுறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவு உப்பும் கஜடா நல்ல சாஃப்ட்டா வர 1/4 ஸ்பூன் அளவு சோடா உப்பும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்ல வாசனைக்காக 2 ஏலக்காவை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தறலாம். பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா நல்லா பழுத்த 2 சின்ன சைஸ் வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய சைஸா இருந்தா 1 எடுத்துக்கோங்க. இப்போ இத சின்ன சின்ன பீசா கட் பண்ணி நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற சர்க்கரையோட சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே நாம அரைச்சு வச்சிருக்கிற வாழைப்பழ சர்க்கரை கலவைய சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்னு சேர்ந்து வர்ற மாதிரி கைகளால நல்லா கலந்து விட்டறலாம் இந்த மாவை கலந்து எடுக்கிறதுக்கு மேக்ஸिमम தண்ணி தேவைப்படாது ஒருவேளை தேவைப்பட்டா தண்ணியே தெளிச்சி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நாம சேர்த்திருக்கிற வாழைப்பழமும் சர்க்கரையும் சேர்ந்து நமக்கு சரியான பதத்துல mix ஆகி வந்துரும் பாருங்க மாவு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இத ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டறலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாக்கும்போது நம்மளோட மாவு சூப்பரா ஊறி வந்திருக்கு பாருங்க கைகள்ல ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டீங்கன்னா நம்மளோட மாவு சூப்பரா வரணும் இப்போ ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டறலாம் பாருங்க மாவு எடுத்து எண்ணெயில போடும்போது அழகா இந்த மாதிரி வரும் இந்த பதத்துல கரெக்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்ததா கஜடாவை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடானதும் கஜடாவை பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை லைட்டா தண்ணியில நனைச்சுக்கோங்க எண்ணெய் மீடியம் ஹீட்ல இருக்கும்போது நாம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டையா எடுத்து போட்டுக்கலாம் மாவை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க அடிக்கடி கலந்து விட்டு கஜடாவை நல்லா வேக வச்சி எடுத்துக்கலாம் நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சி அல்லது மீடியம் ஃப்ளேம்ல வச்சி வேக வச்சிங்கனா வெளியில சட்டுனு கலர் மாதிரி வந்துரும் பட் உள்ள வேகாம இருக்கும் அதனால லோ ஃப்ளேம்ல வச்சி இந்த கஜடாவை அழகா நாம பொரிச்சு எடுத்துறலாம் அடிக்கடி இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்க எவ்வளவு அழகா வெடிப்பு போட்டு வந்திருக்குன்னு நம்மளோட கஜடா எல்லாம் நிறம் மாறி அழகா சூப்பரா வெந்து வந்திருக்கு இப்போ இத வெளிய எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நல்லதோர் வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thank you